ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் அனு லைஃப் பிளாக்ஸ். நான் உங்கள் அனு. பாருங்க, கையில் என் கையில் என்ன இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா. பீச் கடையில் செய்கிற காலிஃப்ளவர் பக்கோடா. அந்த ஸ்டைலில் நம்ம வந்து செய்ய போகிறோம். பாருங்கள், மசாலாலாம் உதிராமல் சூப்பராக இருக்குது. பாருங்கள், கிறிஸ்பியாக நல்லா வெந்து போய் பாருங்கள், மசாலாலாம் நல்லா வெந்திருக்குது. பாருங்கள், பார்த்தாலே தெரியும். ஸோ இதை தான் நம்ம வீடியோவில் பண்ண போகிறோம். எப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது காலிஃப்ளவர் வந்து வேக வைக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு சால்ட்டு. இப்போது களி வச்ச காலிஃப்ளவரை இதில் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க பூச்சி அழுக்கு எல்லாமே வந்து க்ளீனாகி வரும். சும்மா ஒரு கொதி வந்தோடனே அப்படியே இறக்கிடலாம். லைட்டாக வெந்தோடனே இப்போ பாருங்கள், இது வந்து லைட்டாக வெந்துடுச்சு. நல்லாவும் எல்லாமே அழுக்கு எல்லாமே போயிடுச்சு. இது ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துப்போம். தட்டில் காலிஃப்ளவர் கூடாக்கு 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, கார்ன் மாவு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, காரத்துக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், பெருங்காயத்தூள் 1/4 சிட்டிகை, சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு கலருக்கு ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. நான் கொஞ்சோண்டு ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள்ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உண்டெல்லாம் அப்படியே மாவெல்லாம் உண்டை கட்டிக்காமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்கும் பேஸ்ட் மாதிரி இல்லாமல் அப்படியே டிப் பண்ணி மாவு போடுற அளவுக்கு இருக்கணும். இருக்கேன், அப்படியே வருது பாருங்கள், ஹீட் ஆகி வருது பாருங்கள், நல்லா ஹீட் ஆகி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை போட்டுடலாம் ஒன்று ஒன்றா. போட்டு எடுத்துக்கோங்க. பீச்சில் செய்கிற காலிஃப்ளவர் பக்கோடா. பாருங்கள், மசாலா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக பிரிஞ்சு போகாமல் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்போ நான் திருப்பி போடுறேன். இப்போ பாருங்கள், பாருங்கள் மசாலா எங்கேயுமே, பாருங்கள் தூள் தூளாக எங்கேயுமே கொட்டலை. பாருங்கள், ஒன்றோட ஒன்று பிரிஞ்சும் போல் நல்லா கிறிஸ்பியாக வருது. பாருங்கள், காலிஃப்ளவர் பக்கோடா, இது பீச்சில் செய்கிற காலிஃப்ளவர் பக்கோடா, அதே ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதில் 2-3 வெந்திருக்கு, அதை மட்டும் நான் இப்போ எடுக்கிறேன். சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வெந்துருச்சு எல்லாமே, இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம்.
பாருங்க சூப்பரான பீச் கடை காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. தென் சர்விங்க்கு வச்சாச்சு ஆனியனும் லெமனும். பாருங்க அட்டகாசமான பீச் கடை காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இப்போ இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பிச்சு காட்டுற பாருங்க, அது பாருங்க சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. காலிஃப்ளவர்லாம் அமுக்கி காட்டுறேன், அந்த பாருங்க நல்லா வெந்திருக்கு. சூப்பரான மாவும் பாருங்க, மாவா இல்லை நல்லா உள்ள நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ பாருங்க மாவு நல்லா வெந்திருக்கு. ஸோ பீச்சு கடை காலிஃப்ளவர் பக்கோடா ரெசிபி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே நல்ல டேஸ்ட் சூப்பராக கிடைக்கும், நல்ல மசாலாலாம் உதிராமல் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனு லைஃப் பிளாக்ஸ்.